குட் மார்னிங் நேற்று டெஃபன்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் டெஃபன்ஷன்ஸில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம் நாற்பத்தொன்றுங்கிறது ஸ்பெஷல்லாம் நாற்பத்தி ரெண்டுங்கிறது லோக்கல்லாம்ங்கிறத பற்றி பார்த்தோம் நேற்று பார்த்து யாருக்காவது ஏதாவது சந்தையம் இருக்கா சொல்லுங்கள் வேணா பார்த்துட்டு அடுத்து போவான் சந்தை இல்லையா போகலாமா சரி ஒருத்தர் ஒன்றும் சொல்லல நான் அடுத்ததுக்கு போகிறேன் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம் நாற்பத்தி மூணில் இல்லீகல்னா என்ன லீகலி பவுண்ட் டு டூன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா இல்லீகல் செய்ய வேண்டியதை செய்யலை அப்படிங்கிறது தப்பு ஒன்று உங்களை சட்டம் கட்டாயப்படுத்து நீங்கள் செய்யலை அப்படின்னா லீகலி பவுண்ட் டு அப்படிங்கிறத சொல்லுதான் இல்லீகல் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி திங் விச் இஸ் அன் அஃபன்ஸ் விச் இஸ் புரோஹிபட் பை லா விச் ஃபர்னிஷஸ் கிரவுண்ட் ஃபார் எ சிவில் ஆக்ஷன் மூணு விஷயம் மூணு விஷயம் இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பானது உச்சிசான அஃபன்ஸ் இந்த சட்டத்தில் ஒரு அஃபன்ஸ்னு சொல்லியிருக்கு அல்லது வேறு சட்டங்களில் சொல்லியிருக்கு அஃபன்ஸ் நான் என்னங்கிறதா செக்ஷன் நாற்பதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ அது இல்லீகல் இல்லீகல்னு சொல்லக்கூடியது மூணு விஷயம் ஒன்று ஒரு இது செய்தால் இது குற்றம் அப்படின்னு குற்ற செயல் ஒரு ஒன்று அடித்தா தப்பு அஃபன்ஸ் செக்ஷன் நாற்பதில் ஆஃபன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அந்த ஆக்ட் விச் இஸ் புரோஹிபிட்டட் பை லா இஸ் இல்லீகல் நீ ஒரு செயலை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தால் அது இல்லீகல் உதாரணம் உங்கள் வீட்டில் கத்தி வச்சுக்கலாம் அறுவாள் வச்சுக்கலாம் ஒரு துப்பாக்கி வைக்க முடியுமா இட் இஸ் புரோஹிபிட்டட் பை லா புரோஹிபிட்டட் பை லான்னா அது இல்லீகல் An act which is prohibited by law is illegal. மூணாவது இதில் எல்லா விஷயத்தையும் சேர்த்துட்டான் An act furnishes ground for a civil action of the Indian Penal Code. Indian Penal Code. An act which furnishes a ground for civil action. ஒரு உரிமையல் சட்டப்படி உங்களுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீங்கள் உரிமையல் சட் நீதிமன்றங்களுக்கு போறீங்க அப்படியான ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அங்கே செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுவான் அந்த நாற்பத்தி மூணு த வேர்டு இல்லீகல் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி திங் விச் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் விச் இஸ் by law or ஆர் விச் ground for ஃபார் சிவில் ஆக்ஷன் சிவில் ஆக்ஷனுக்கு ஒரு ground இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இல்லீகல் அப்படிங்கிறத இங்கே கொண்டு kondu அது எப்படி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் நான் இன்னைக்கு இவ்வளோ பொ பொருட்களை தரேன் நீ முப்பது நாள் கழித்து எனக்கு பணம் தந்துருன்னு சொல்லுதோம் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் படி கொடுக்கலை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்ததுன்னா நமக்கு ஒரு சிவில் உரிமைகள் நீதிமன்றத்தில் போய் நம்மளுடைய வழக்கு தொடர்ந்து நமக்கு பணத்தை வாங்குறதுக்கு ஒரு உரிமை இருக்குது கூட ஒரு அஃபன்ஸ் தான் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கோம் எனி ஆக்ட் விச் ஃபர்னிஷர்ஸ் கிரவுண்ட் ஃபார் சிவில் ஆக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு அப்போ லீகலி பவுண்ட் டுங்குறது ரெண்டாவது பார்ட்டில் அந்த செக்ஷனில் சொல்லுவாங்க லீகலி டு டூ எ பர்சன் இஸ் செட் டு பி லீகலி பவுண்ட்டு டு ஆட் அவர் is illegal in him to omit. சில காரியங்களை நம்ம செய்யலைன்னா அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு வருது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது லீகலி பவுண்ட் டு டூ அப்படின்னு நம்ம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சட்டம் நம்மகிட்ட எதிர்பார்க்கு அப்படின்னு வைக்கலாம் உதாரணத்துக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் முப்பத்தி ஒம்பது என்ன சொல்லுதுன்னா பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் செர்டைன் அஃபென்சஸ் அந்த செக்ஷனில் கொஞ்சம் செக்ஷன் கொஞ்சம் அஃபென்சஸ் சொல்லிட்டு எவ்ரி பர்சன் இஸ் லீகலி பவுண்ட் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அல் போலீஸ் ஆஃபீஸர் அபவுட் த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ் இந்த அஃபென்ஸு எல்லாம் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது நடந்தால் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லணும் அல்லது பக்கத்தில் இருக்க கோர்ட்டில் போய் சொல்லணுங்கிறது செக்ஷன் முப்பத்தொம்போது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொல்லியிருக்காங்க அப்படி உள்ள சூழ்நிலையில் நமக்கு ஒரு கடமை சட்டத்தினால் சுமத்தப்படுகிறது நம் மீது சுமத்தப்படுகிறது அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா அது ஆர் லீகலி பவுண்ட்டு டு அது செய்யலைன்னா எது தப்பு எந்த ஒரு செயலை செய்யவென்றால் செய்யவில்லை என்றால் அது தவறு அது குற்றம் என்று சட்டம் சொல்லுகிறதோ லீகலி அப்படிங்கிறத டெஃபனிஷனில் சொல்லுவாங்க இப்போ லீகலி டூ இந்த மாதிரி விஷயம் வரையில் ஆர் எஸ் பாரதி வர்சஸ் ஜெயலலிதா கேஸ் டான்சி ப்ராப்பர்ட்டியை பழைய முதலமைச்சர் வாங்கிட்டாங்க இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இவங்க தான் சிஎம் டான்ஸி இவங்களோட கவர்மெண்ட் கம்பெனி டான்ஸி ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவங்க கூட இருந்தாங்க இவங்க கம்பெனிக்கு டான்சி விற்கதை இவங்க அப்ரூவ் பண்ணவும் செய்தாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இதில் ஹைகோர்ட்டில் அது தப்பு நீங்கள் வாங்கினது தப்புன்னு சொன்னதுனால தான் பழைய விட்டு வெளியே போனாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது தப்பு இல்லைன்னு எந்த வகையில் சொல்லுதாங்கன்னா ஒரு சிஎம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை என்ன இருக்குன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்னு இருக்குது ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டெக்லேர் பண்ணோம்னு சொல்லுவாங்க கோட் ஆஃப் கான்டாக்டிலிருந்து வந்துட்டுன்னு கோட் ஆஃப் கான்டாக்ட்னு வச்சுருக்கு அதுக்கு வந்து லீகல் வேலிடிட்டி ஒன்றும் இல்லை அதுக்கு தவறாக நம்ம போனால் ஒன்றும் செய்யவும் முடியாது அவன் பவர் இருக்க மாதிரி எலெக்ஷன் கமிஷனரு கோட் ஆஃப் கான்டக்ட் நைட்டு மா அதுக்கு அகென்ஸ்டாக போனதுக்கு போகிற முடியாது அது நிறைய இடங்களில் இந்த மாதிரி சட்டங்கள் இல்லாமல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கு அதே மாதிரி இதில் சுப்ரீம் கோர்ட்டில் கோட் ஆஃப் காண்டக்ட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் எனி கோர்ட் ஆஃப் லா டஸ் நாட் ஈவன் ப்ரொவைடு வாட் ஆக்ஷன் குட் பி பாசிபிள் டேக்கன் இன் கேஸ் பிரீச் பை சீஃப் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு எதிராக போனாங்கன்னா என்ன தண்டனை என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது சொல்லலை அப்போ அது இல்லீகல் இல்லை லா அன்லாஃபுல் இல்லை இல்லீகல் இல்லைங்க மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க செக்ஷன் நாற்பத்தி மூணுக்குள்ளே இது வர முடியாது ஏன்னா அங்கே நீ இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீ நடக்கலைன்னா இது ஒரு குற்றம் இப்படி ஒரு இடத்துல போய் நீ கோர்ட்டுக்கு போகணும் உரிமை உனக்கு எதிராக இப்படி வழக்கு நடத்தலாம் அப்படிங்கெல்லாம் சொல்லலை கோட் ஆஃப் கான்ட்ராக்ட்னால் இப்படி நடக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அகைன்ஸ்டாக போனால் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை அதனால் அது பவுண்ட் டு டூன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டான் அதில் தான் இன்னும் விளக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பத்தி மூணில் தேர் மஸ்ட் பி எ ரைட் இன் எ பார்ட்டி விச் கேன் பி என்ஃபோர்ஸ்டு ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டோ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ அப்படி ஏதாவது ஒரு ரைட் இருந்தால் தான் நீங்கள் அங்கே கொண்டு வர முடியும் இது அப்படின்னு அந்த கேஸில் சொன்னான் இதெல்லாம் நிறைய இதை மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது சிஎம் லெவலில் இருக்கவங்க நீங்கள் இப்படிலாம் செய்திருக்கக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸோடு முடிச்சுட்டாங்க இந்த மேடம் என்ன செய்தாங்க வாங்கின ப்ராப்பர்ட்டியை டான்சிக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அதுதான் அந்த டான்சி கேஸ் அதில் அப்போது கோட் ஆஃப் காண்டக்ட்டில் இருக்கிறதுனால அங்கே ஒரு லீகலி பவுண்ட் டு டூ வராதுங்கிறத அந்த கேஸில் சொன்னாங்க மயில்சாமி வருஷ ஸ்டேட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிட்வீன் டூ அன்மேரிட் பர்சன்ஸ் அவுட் ஆஃப் கன்சண்ட் வாஸ் அன் இல்லீகல் ஆக்ட் ரெண்டு பேர் அன்மேரிட் பர்சன் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது கன்சண்ட் இல்லை அது இல்லீகல் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ பெரிய அர்த்தம் இல்லை இப்போ இது வித்தவுட் அவுட் என்ன வந்துடுது ரேப்புன்னு வந்துடும் இனி அடுத்தது நாற்பத்தி நாலு இன்ஜுரின்னா என்னன்னா வாட் எவர் இல்லி எனி ஹாம் ஏதாவது ஒரு குறைபாடு இல்லீகலி காஸ்ட் டு எனி பர்சன் சட்டத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டது இன் பாடி மைண்டு ரெப்புடேஷன் ஆர் ப்ராப்பர்ட் உடம்பில் காயம் வச்சா இன்ஜுரி மனசில் காயமடுத்தது என்னை பற்றி மோசமாக ஒருத்தன் பேப்பரில் போட்டுட்டான் என் மனசு ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அது மைண்டு இல்லை எனக்கு ஊருக்குள்ளே ரொம்ப மதிப்பு இருக்குது இவங்க ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டால் அதனால் எனக்கு ரெப்புடேஷன் போச்சு அது இன்ஜுரி டு த ரெப்புடேஷன் அல்லது ப்ராப்பர்ட்டியை தீய வச்சு கொளுத்திட்டான்னா இன்ஜுரி டு த ப்ராப்பர்ட்டி இனி லைஃப்னா என்னென்னா லைஃப் டினோன்ஸ் லைஃப் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறதுன்னு இதை வச்சு தான் லைஃப் இன்பூசன் பண்ணால் என்னன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு கோர்ட்டுகள் இந்த லைஃப் எடுத்து லைஃப் மீன்ஸ் லைஃப் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் அது வரைக்கும் நீ உள்ளர் அப்படிங்காங்க டெத்து டினோட்ஸ் அ டெத் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் அன்லெஸ் த காண்டரி அப்பியர்ஸ் ஃப்ரம் த கான் டெத்துன்னு சொன்னாச்சுன்னா மனுஷன் ஜாதகத்தான் தான் சொல்லுங்கள் வேறு மிருகங்கள் இதெல்லாம் சொல்லல அந்த மாதிரியாக ஒரு டெஃபனிஷன் அனிமல்லாம் என்னன்னா லிவிங் கிரியேச்சர் அதர் தன் ஹியூமன் பீயிங் வெசல்னா என்னன்னா என்திங் யூஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் பை வாட்டர் மனிதர்களை அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தண்ணி நீர் வழியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு உள்ள விஷயம் அப்படிங்கா இயர் அண்ட் மந்த்துன்னா பிரிட்டிஷ் இயர் பிரிட்டிஷ் மந்த்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க எதுக்காகனா இது பல வருஷங்கள் இருந்தது நம்ம தமிழ் இயர் திருவள்ளுவர் ஆண்டு நம்ம வச்சுருக்கோம் இன்னொருத்தன் சக வருஷம்னு ஒரு வருஷம் வச்சுருக்கோம் மலையாளம் மலையாளம் ஆண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரிட்டிஷ் கேலண்டரில் என்ன இருக்கோ அதான் அப்படின்னு செக்ஷன்னா ஒவ்வொரு பிரிவுகள்னு ஓத் இன்க்ளூட்ஸ் சாலம் அஃபர்மேஷன் சப்ஸ்டிடியூட்டட் பை இலாஃபார் அண்ட் ஓத் ஓத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது சப்ஸூஷன் இருந்தேன்னா ஒரு அஃபிடவிட் கொடுக்கும் நான் இப்படி சொல்லுதேன் உறுதி சொல்லுதேன் அப்படின்னு ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கும் அதெல்லாம் கூட தான் இது கோர்ட்டு கொடுத்தீங்களாலும் சரி வெளியே கொடுத்தாலும் சரி அதில் ஓத்துங்கிறதுக்குள்ளே உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கா குட் ஃபேத்துங்கிறது விச் இஸ் அ டன் ஆர் பிலீவ்டு வித் வித் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் நத்திங் இஸ் செட் டு பி டன் ஆர் பிலீவ்டு இன் குட் ஃபேத் விச் இஸ் டன் ஆர் பிலீவ்டு வித்தவுட் டியூ கேர் அப்போது குட் ஃபைத்துனா என்னன்னா என்திங் டன் என ஆர் பிலீவ்டு வித் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் ஒரு ரீசனபுள் கேரோட நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அதை குட் ஃபைத்துன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ரீசனபிள் கேர் இப்போ நம்ம கையில் ஒரு அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு ரூபா நோட்டு வருது அது நல்ல முன்னையும் பின்னையும் திருப்பி பார்த்து நல்ல நோட்டானு வாங்கி நம்ம பெட்டிக்குள்ளே போடணும் இல்லை அதை வாங்கினா வாங்கி அப்படியே உள்ளே போட்டோன்னா அது இல்லை ஒருத்த ஒரு செக்கை கொண்டு வந்து பேங்க் கவுண்டரில் கொடுக்கான்னு வைக்கலாம் செக் அமௌண்ட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருக்குது இது என் கணக்கில் போட்டிருங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுக்கும் அவன் ஆளை பார்த்தா அப்படி ஆள் மாதிரி தெரியலை அவன் கணக்கில் ஐம்பது ரூபா இருக்குது அவன் ஐம்பது லட்ச ரூபா செக்கை கொண்டு வந்து அக்கௌண்டில் போடுங்கன்னு சொல்லுவான் இது அந்த பேங்கில் இருக்கவங்க சரி அப்போ அவன் செக்கா கொண்டு வா நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே குட் ஃபைத்தில் வேலை செய்யலை ஏன் அங்கே சந்தேகங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அவன் அக்கௌண்டில் ஐம்பது ரூபா இருக்கு அவன் ஆளை பார்த்தா அப்படி இல்லை தொகை பெரிய தொகை அப்படி இருந்தால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கணும் இது யார் செக்கப்பா ஏன் கொடுத்தாங்க எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு விசாரிக்கணும் விசாரித்த பிறகு நியாயமாக இருந்தால் போடலாம் அப்படி இல்லாமல் வந்தோடனே அவன் செக்கு அவன் தந்தான் நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே குட் ஃபேத் இல்லை குட் ஃபெய்த்துன்னா டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவான் பிளாக் செல் ஆடிஷ்னரிய ரீசனபிள் கேரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சச்சு டிகிரி ஆஃப் கேர் ப்ரிகாஷன் டெலிஜென்ஸ் ஒரு சாதாரண மனுஷனில் நான் அந்த மாதிரியான ஒரு நேச்சர் ஆஃப் ஆக்ஷனில் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மேட்டரில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி நிகழ்வுகளில் வேற ஒருத்தர் ரீசனபிள் மானு எப்படி நடப்பானோ அது மாதிரி செய்தால் தான் அது ரீசனபிள் கேர்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் எஸ்கே சுந்தரவர்சஸ் அண்ணனில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டான் ஆர்டினரி ப்ரூடன் அண்ட் உட் எக்ஸசைஸ் அண்டர் த கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் தட் டைம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆர்டினரி ப்ரூடன் மேன் அப்படின்னு இது நிறைய இடங்களில் வரும் ஆர்டினரி ப்ரூடன் மேன் அப்படின்னு வரும் அது பொதுவாக எப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நார்மலான ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அது நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னேன் ஒருத்த ரூபா நோட்டை வாங்கி அதை வாங்கி அவன் உள்ளே வைக்கிறதுக்கும் ஒரு பேங்கில் உள்ள கேஷியர் ஒரு நோட் நோட்டை வாங்கி உள்ளே வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா பேங்கில் இருக்கவங்க ஈஸ் நாட் அன் ஆர்டினரி மேன் ஆசிரியகர்ஸாக நோட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் நோட்டு ஆயிரக்கணக்கில் ரூபா நோட்டுகளை வாங்கி எண்ணி உள்ளே போடுதோ அவனுக்கு தெரியும் அவன் ட்ரைனிங் வாங்கி படிச்சிருப்பானுங்க இப்படியெல்லாம் இருந்தான்னு அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்படியெல்லாம் இருந்தால் கடலில் நோட்டுப்பா அப்படின்னு அவனை நம்மளையும் ஒத்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஆர்டினரி பர்சன் எப்படி இருப்பானோ இப்போ அதே இது ஒரு டவுனில் இருக்கவன் பிஸ்னஸ்காரன் ஒன்று ஒரு விவசாயி ஒன்று ஓ சை நான் நேற்று சொன்ன கேஸில் புளியா வாரி என்ன செய்தார் பணத்தை வாங்கினார் அப்போ அவருக்கு இருக்க நாலேஜ் அவரை மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் எப்படி தான் பார்க்கணும் அவரையும் ஒரு சிட்டியில் இருக்க பிஸ்னஸ் மேனையும் அல்லது அவரையும் ஒரு கேஷியரையும் நீங்கள் கூடாது அதே மாதிரி ஆர்டினரி ப்ரூடண்ட் மேன் அப்படின்னா அவர் மாதிரி பார்க்கணும் அங்கே தான் குட்ஃபெய்த்துங்கிறது வரும் சுக்காரோ கோபிராஜ் வர்சஸ் எம்பரஸ் இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டாக்டரு அவன் கண்ட்ரி டாக்டரு அவன் ரொம்ப நாட்டு மருந்து கொடுக்கும் அவங்க இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்னல் பைல்ஸு கொண்டு வந்து நிறையா மருந்து கொடுக்கான் அது வந்து நேரடியாக ஆப்ரேஷன் பண்ண மாதிரி பண்ணுதான் டேஞ்சரஸ் ஆப்ரேஷன் பண்ணால் ரிஸ்க் இருந்தது அதெல்லாம் எடுத்து அவன் அந்த அம்மா இறந்துட்டாங்க இறந்த பிறகு இவர் வந்து என்ன சொல்லுவார் இட் இஸ் ஃபார் த பெனஃபிட் ஆஃப் தட் லேடி அவங்களுக்காக தான் நான் நல்ல நம்பிக்கையில் தான் செய்தேன் அவங்களுக்காக செய்தேன் அவங்ககிட்ட கன்சன்ட் வாங்கி செய்தேன் இதெல்லாம் சொல்லுவார் இன் குட் ஃபெய்த்து கன்சன்ட் வாங்க நான் சரின்ட்டாங்க நீ கன்சன்ட் வாங்கியிருக்கா நான் அவங்களுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ண அதுவும் சரி அப்படின்ட்டாங்க நான் குட் ஃபைத்தில் செய்தங்கிறது தான் பிடிச்சிக்கிட்டாங்க கல்கத்தா ஹைகோர்ட்டு ஹீ டிட் த ஆப்ரேஷன் வித்தவுட் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் ஹி வாஸ் அன் அன்எஜுகேட்டட் பர்சன் இன் த மேட்ரு ஆஃப் சர்ஜரி நோ ரெகுலர் எஜுகேஷன் இன் த மேட்ரு ஆஃப் மெடிசின் உனக்கு மெடிசனும் தெரியாது சர்ஜரியும் தெரியாது நீ போய் ஆப்ரேஷன் பண்ணேன்னா அது டியூ கேர் இல்லை அப்படின்ட்டாங்க இனி ஐம்பத்தி ரெண்டு ஏ ஹார்பருங் ஹார்பர்னா என்ன அப்படின்னா சப்ளைங் எ பர்சன் டு எவேட் அப்ரவென்ஷன் ஷெல்டர் ஃபுட்டு ட்ரிங்கு மணி கிளாஸு ஆம்ஸ் அம்யூனிகேஷன் இதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதில் நூற்றி ஐம்பத்தி ஏழுலேயும் நூற்றி முப்பதுலேயும் ஒய்ஃபும் வரமாட்டாங்க மற்ற இடத்துல ஒய்ஃபும் வருவாங்க நூற்றி ஏழு என்னென்னா ஹார்பரிங் பர்சன் ஹையர்டு ஃபார் அன்லாஃபுல் அசம்பிளி நூற்றி முப்பதில் எய்டிங் எஸ்கேப்பு ஹார்பரிங் எஸ்கேப்டு ப்ரிஷ்னர் இந்த ரெண்டும் புருஷனுக்கு மனைவி சோறு போட்டால் வராது மனைவிக்கு புருஷன் அடைக்கலம் கொடுத்தாலும் வராது மற்றபடி வரும் அதாவது இது அடைக்கலம் கொடுத்தல் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷனாக இருக்கும் இப்போ இல்லை ஏன்னு சொன்னால் விடுதலை போராட்ட காலங்களில் அரசாங்கங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை தேடி வந்தான் அப்படி உள்ள சமயங்களில் இவங்களை ஒழிச்சு வைக்கவங்கள உள்ளே பிடிச்சி போடணும் அவனையும் செய்யணுங்கிறதுக்காக தான் அவனுக்கும் ஏதாவது தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த செக்ஷன் பின்னால் சேர்த்துருக்காங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஏ சாப்பாடு குடிக்கியா இருக்க இடம் கொடுத்தியா துணி கொடுத்தியா பணம் கொடுத்தியா அல்லது ஆயுதங்கள் கொடுத்தியா இல்லாட்ட போக்குவரத்துக்கு ஏதாவது செய்து கொடுத்தியா இல்லை வேறு ஏதாவது உதவி பண்ணியா நீதிக்குள்ளே வாரா அப்படின் வவுசி செக்கெழுத்த சிதம்பரம் இருக்கார் அவர் வந்திருப்பார் அவர் வீட்டுக்கு சாப்பாடு போட்டிருப்பான் சாப்பாடு போட்டவன் பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் சின்ன சின்ன விடுதலை போராட்ட வீரர்களெல்லாம் எல்லாம் கூட இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவோன்னு பயமுறுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்ததுக்காக செய்யக்கூடிய விஷயம் இந்த ஹார்பரிங்கிறது இது திருட்டுக்கு வரலாம் அங்கே பின்னால் நிறைய செக்ஷன்லாம் அவங்க பார்த்துருக்கோம் திருடனுக்கு ஒளிச்சு வைக்க கொடுக்குது அந்த மாதிரி உள்ள விஷயத்திலையும் வருது இனி அடுத்த சாப்டருக்கு போகிறோம் இதில் சந்தை இருந்தால் கேளுங்க இதில் சந்தேகம் இருக்க இல்லை சரி போகலாம் இப்போது நம்ம சாப்டர் ஒன்று பார்த்தோம் ரெண்டு பார்த்தோம் மூணு நாலு பார்த்தாச்சு இனி அபர்ட்மெண்ட்டு அதாவது செக்ஷன் ஒன்றுட்டு இருந்து நூற்றி ஆறு வரைக்கும் பார்த்துட்டோம் இனி நூற்றி ஏழுலருந்து வரிசையாக பார்க்க போகிறோம் பின்னால் உள்ள ஒரு ரெண்டு பார்ட்டு மட்டும் பார்த்துருக்கோம் இப்போ நூற்றி ஏழுலேருந்து போக போகிறோம் நூற்றி ஏழு வந்து சாப்டர் ஃபைவ் இது அபர்ட்மெண்ட்டுங்கிறத பற்றி சொல்லுவாங்க அபர்ட்மெண்ட்னால் என்னன்னா அடுத்தவனுக்கு தூண்டுதல் அதாவது எப்படின்னா குற்றம் செய்தவன் மட்டுமல்ல குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் குற்றத்திற்கு உதவியவர்கள் குற்றத்தை தூண்டியவர்கள் அவங்களையும் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அதாவது கிரிமினல் சட்டத்துக்குள்ளே அவங்களையும் கொண்டு வந்துடும் யார் உதவி பண்ணானோ அவங்களையும் கொண்டு வர்றதுக்காக இப்படி ஒரு கான்செப்ட் அபர்ட்மெண்ட்டுங்க இங்கிலீஷில் அவளை பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிகளை மூணு பிரிவாக பிரிக்காங்க ஒன்று பிரின்சிபல் அஃபண்டர் ஃபஸ்ட்டு டிகிரி செகண்ட் டிகிரி இது ஃபஸ்ட்டு ரெண்டு அசஸரிஸ் பிஃபோர் த கிரைம் ஆர் ஃபேக்ட் அசசரிஸ் ஆஃப்டர் த கிரைம் ஆர் ஃபேக்ட் குற்றம் நடக்கும்போது குற்ற செயல் செய்தவர்களில் ரெண்டு வகை ஒருத்தன் பைக்கில் அன்றைக்கி டிவியில் காட்டிக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகிறதும் ஒரு கார் முன்னால் நிறுத்துறாங்க காருக்கு பின்னால் இருந்தவங்க இறங்கி காருக்குள்ளே இருக்கணும் சூடுதான் முன்னால் இருக்கவன் வண்டியில் உட்காந்து தான் போயிருந்தாங்க அப்போ இதில் ரெண்டு பேரும் பல ஒன்றை போனாங்க பிரின்சிபல் அஃபண்டர் ஃபஸ்ட்டு டிகிரி துப்பாக்கி வச்சு சுட்டவன் செகண்ட் டிகிரி ரெண்டு பேரும் ஒன்றா போனாங்க போன இடம் அந்த க்ரைம் ஸ்பாட் வரைக்கும் போனாங்க அவன் பின்னளவு உட்காந்துட்டு வந்துட்டான் அப்போ வண்டி ஓட்டினோமா செகண்ட் டிகிரி அசஸரிஸ் பிஃபோர் த கிரைம் அந்த குற்றம் நடப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு உதவியவர்கள் அசசரிஸ் துப்பாக்கி வாங்கி கொடுத்தோமா இன்னும் இப்படி போய் கொண்டுட்டு வா அப்படின்னு பணம் கொடுத்தவன் இதெல்லாம் அசஸரிஸ் ஆஃப்டர் த கிரைம் க்ரைம் பண்ணப்பறவு அவனை ஒழிச்சி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தவன் சாப்பாடு போட்டவன் இதெல்லாம் இப்படி மூணு விதமான வகைகளில் அவங்க வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு குற்றம் செய்தவர்கள் அதுலேயே ஃபர்ஸ்ட்டு டிகிரி செகண்ட் டிகிரி ரெண்டாவது குற்றத்திற்கு முன்பு உதவியவர்கள் குற்றத்திற்கு மூணாவது குற்றத்திற்கு பின்பு உதவியவர்கள் ஆனால் இந்தியன் பீனல் கோடில் இதெல்லாம் கிடையாது ஒன்று அஃபண்டர் ஒன்று அபட்டர் அபட்மெண்ட் தூண்டுதல் துணை நின்றவர்கள் குற்றம் செய்தவன் ஃபஸ்ட்டு குற்றம் செய்யாமல் அந்த செகண்ட் டிகிரி அசசரிஸ் எல்லாமே அபட்டர்ஸ் அப்படிங்க பொசனில் வந்துடுதாங்க குற்றத்திற்கு துணை நின்றவர்கள் குற்றத்திற்கு உடந்தையா இருந்தவர்கள் தூண்டியவர்கள் அப்படின்னு வருது செக்ஷன் நூற்றி ஏழு நூற்றி எட்டு சொல்லுவான் அபட்மெண்ட் அபட்மெண்ட்னா என்ன உதவி செய்தல் தூண்டுதல் அல்லது அதற்கு சதி ஆலோசனை செய்தல் அப்படின்னு வருது அபட்மெண்ட் தூண்டுதல் இங்கே வந்துடுதான் அங்க குற்றம் செய்யும் போது எல்லாம் உடந்தையா இருக்கிறவங்களும் அவங்கள ஒரே இதில் வந்துடுவான் இது இவங்க வந்து தூண்டுதாங்க அப்படிங்கிறது வருது இன்டைரக்ட்லி காசிங் ஆர் எய்டிங் அண்ட் ஆக்ட் வித் பார்ட்டிசிபேட்டிங் இவங்க நேரடியாக ஒன்றும் இல்லை இன்டெரக்டாக போகிறாங்க அபர்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத நூற்றி ஏழில் சொல்லுவாங்க இது சுப்ரீம் கோர்ட்டு ஷீனா வெர்சஸ் விஜயகுமார் மகாஜனில் சொல்லுவாங்க இட் இட் இன்வால்வ்ஸ் ஏ மென்டல் ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்டிகேட்டிங் எ பர்சன் ஆர் இன்டென்ஷனலி எய்டிங் எ பர்சன் டூயிங் எ திங் அவை இன்ஸ்டிகேட் ஒருத்தனை தூண்டுது அல்லது உதவி பண்ணுது அப்படிங்க அதே சமயத்தில் ஆக்டிவ் சஜஷன் சப்போர்ட் இருந்தால் தான் நடக்கும் கேஷுவல் ரிமார்க்கு வராது இது ரொம்ப வருது அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு ஒருவர் தற்கொலை செய்வது தூண்டுவது கணவன் மனைவியும் அவன் தற்கொலை செய்வதை தவிர தனக்கு வேறு வழி இல்லை என்று அவள் நினைக்குமானா நினைப்பாளானால் அங்கே அபார்ட்மெண்ட் வருது தினம் வச்சு அடித்து மிதித்து கொண்டுகிட்டு இருக்கான் இவன்கிட்ட தினம் ஜாதோட ஒரே ஏரியா செத்துடலான்னு அவன் செத்துட்டாங்க அந்த அபர்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் அதே சமயத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் சண்டை வந்தது பிள்ளைய இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணுமா தமிழ் மீடியம் சேர்க்கணுமான்னு சண்டைன்னு வைக்கலாம் அப்படி ஒரு சண்டை வந்த இடத்துல அவன் ஒரு கோபத்தில் செத்து போ அப்படின்னு ஒரு சொன்னான் கேஷுவல் ரிமார்க் ரொட்டீன் யூஷுவல் ரிமார்க் கான்வர்சேஷன் அது அபர்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது கொல்லுவதற்கு அல்லது அவள் இறக்க வேண்டும் என்று இன்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு கிளியர் மென்சரியா வேணும் குற்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் சட்டம் என்ன சொல்லுது உனக்கு மென்சரியெல்லாம் வேண்டாம் நீ குற்றத்துக்கு துடை நின்றாய் என்று சொன்னாலே போதும் உனக்கு மென்சரியா இல்லைன்னாலும் உனக்கு குற்றம் நான் சொல்லிடுவோம் அதுக்கு பிறகு நான் ஐயா எனக்கு தெரியாமல் செய்துட்டேன் மென்சரியா எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ வெளியே போய்க்கோ அப்படின்னு சொல்லலாம் செக்ஷன் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சேல் ஆஃப் அஃபின் புக்ஸ் இங்கே மென்சிரியா ஒன்றும் இல்லை ஒரு ஆபாச புத்தகம் கடையில் இருந்தால் கடக்காரரையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவோம் அவர் அதுக்கு பிற கடைக்காரர் இது ப்ரிசம்ஷன் தெரிஞ்சு தான் வச்சுருக்காருன்னு ப்ரிசம்ஷனில் எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கு அவர் ஐயா எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஏதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ சில சமயங்களில் சட்டம் மென்சரியாக வேண்டாம் இன்டென்ஷன் வேண்டாம் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வேண்டாம் அவனுக்கு கில்டி மைண்ட் வேண்டான்னு சொல்லுவான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு உதாரணம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் அபர்டிங் வேஜிங் எ வார் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அரசாங்கத்திற்கு எதிராக போரிட மக்களை தூண்டுவது அப்படின்னு அதில் என்னென்னா நீ செய்தாலும் அதான் குற்றமும் அதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் தனி தண்டனை இல்லை இதுமே சேர்ந்துருது வேஜிங்க வார் எப்படியோ அதே மாதிரி குற்றம் தான் நீ வேஜிங் வார தூண்டுது அப்படிங்கிறத வந்துருக்கு அதில் சார் சுரேஷ் மைக் ஆஃப் பண்ணிருங்க அடுத்தது இன்டென்ஷன் அண்ட் இன்வால்மெண்ட்டு அங்கே ஒரு இன்டென்ஷன் வேணும் இன்வால்மெண்ட் வேணும் அப்படி இருந்தாலும் அது வரும் அப்படிங்கிற கர்த்தார் சிங் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் சொல்லுவாங்க இனி டெஃபனிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம் டெஃபனிஷன் அபட்மெண்ட் ஆஃப் எ திங் ஒரு செயலை செய்ய தூண்டுவது அப்படிங்கிறத நூற்றி ஏழில் டிஃபைன் பண்ணுவாங்க எப்படின்னா எ பர்சன் இன்ஸ்டிகேட் எனி பர்சன் டு டூ எ திங் ஒரு செயலை செய்வதற்கு அவர் தூண்டுகிறார் ரெண்டாவது என்கேஜஸ் வித் ஒன் ஆர் மோர் அதர் பர்சன்ஸ் இன் எனி கான்ஸ்பெரன்சி ஃபார் டூயிங் தட் திங் இஃப் அன் ஆக்ட் ஆர் இல்லீகல் ஒமிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பர்சன்ஸ் ஆஃப் த கான்ஸ்பெரன்சி மூணாவது தேர்ட்லி எய்ட்ஸ் எனி ஆக்ட் அப்போ மூணு விதமான விஷயங்களை அபர்ட்மெண்டில் சொல்லுவாங்க ஒன்று இன்ஸ்டிகேட்ஸ் தூண்டுதது நீ செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்னு போ செத்து சொல்லுவான் ஒரு நாள் அவங்க செத்து போயிட்டான் சூசைட் பண்ணிட்டான் தூண்டுவது கணவன் தினம் வந்து மனைவியை ராத்திரி பாருக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து அடிக்கான் அடிச்சுட்டு நீ செத்து போ நீ ஏன் இருக்க நீ ஏன் செத்துக்க செத்து போன்னு சொல்லுவான் அப்போ ஒரு லெவலில் மனைவிக்கு தூ அற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லைன்னு தற்கொலை பண்ணிட்டான் இது ஒன்று ரெண்டாவது கான்ஸ்பிரன்சி ஃபார் டூயிங் தட் திங் ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் ஒரு ஆள் இல்லை ரெண்டோ மூன்றோ அதுக்கு மேற்பட்டவர்கள் இதுக்கு உதாரணம் சொல்லுன்னால் கணவன் மனைவி மாமியார் கணவன் அவங்க அம்மாவும் அவனுக்கு தங்கச்சி அக்கா இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இவ சரியில்லை உனக்கு இவ பொருத்தமானவ இல்லை இவள் சாகட்டும் எப்படியாவது இவளை அடித்து மிதித்து அவளை தற்கொலை பண்ண வச்சிடணும் அப்படின்னு சதியாலோசனை பண்ணிட்டான் சதியாலோசனை செய்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தான் அப்போ கான்ஸ்பிரன்சி சதியாலோசனை சதி ஆலோசனை செய்து சில செயல்களை செய்து அதன் வழியாக அவளை ஒரு செயல் செய்ய வைக்கிறார்கள் மூணாவது இன்டென்ஷனலி எய்ட் ஆர் இல்லீகல் ஒமிஷன் ஒரு செயலை செய்து அதன் வழியாக ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுவது உதாரணம் சொல்லுதான் அதே கணவன் பெட்ரோலை வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க ஏய் பெட்ரோலை வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் நீ அதை ஊற்றி தீயை வச்சு செத்துக்கோ சொல்லியாச்சு அப்ப எய்டிங் அபர்ட்மெண்ட் மூணு வருது, ஒன்று தூண்டுதல் ரெண்டாவது சதியாலோசனை மூணாவது உதவி இன்ஸ்டிகேட் கான்ஸ்பிரசி எய்டு அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு கொடுக்காங்க இப்படி சொல்லிட்டாங்க மேலே செக்ஷன்ல இதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காங்க ஒரு வில்ஃபுல் ரெப்ரஸன்டேஷன் வில்ஃபுல் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வழியாக கூட நீங்கள் செய்யலாம் அப்படி ஒரு குற்றத்தை செய்யலாம் ஒரு போலீஸ்காரரு ஏங்க வர கைது பண்ணால் வந்திருக்கார் ஒரு கிராமத்தில் தேடி வராரு ஒரு பேர் வச்சுக்கிடுவோம் ஒரு ராமசாமின்னு ராமசாமிங்கவனை தேடி வராரு அவன் மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா ஒரு செயலை செய்துட்டார் தப்பு இவரை கைது பண்ணணும்னு ராமசாமியை தேடி வராரு வேற ஒருத்தர் அந்த ஊர்க்காரனுக்கு நல்லா தெரியும் இந்த ராமசாமி இல்லை வேற ஒரு ராமசாமியாக தேடி வந்திருக்காருன்னு இவன் என்ன செய்தான் அப்படியே அவரை கூட்டிகிட்டு போய் இந்த ராமசாமி வீட்டில் ஐயா ராமசாமி வீடு இதுதான் பிடிச்சிட்டு இப்போ என்ன ஒரு தவறான செயல் நடக்க அங்கே ஒரு அஃபென்ஸுக்கு தப்பு அவர் வேறொருத்தர் ஒருத்தனை கைது பண்ணதும் போலீஸ்காரை தப்பு தார் அது எப்படி நடக்கு பை வில்ஃபுல் மிஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆர் வில்ஃபுல் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் வில்ஃபுல் மெப்ர மிஸ் ரெப்ரஸன்டேஷன் இவன் தான் ராமசாமின்னு வேற ஒருத்தனை கொண்டு போகிறான் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் எனக்கு தெரியும் வேற ஒரு ராமசாமி இருக்காருன்னு அதை மறைச்சிட்டிங்க அதுவும் கூட இதுக்குள்ள வருது அப்படின்னு அதே மாதிரி ஹூஓவர் ப்ரேயர் ஆர் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆக்ட் அதுக்கு முன்னால் செய்தால் கூட வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இனி செக்ஷனில் உள்ளதை விரிவாக பார்க்கலாம் செக்ஷனில் ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷனில் சொல்லியிருக்குது இன்ஸ்டிகேட்ஸ் கான்ஸ்பரன்சி எய்டிங் அப்படின்னு அந்த இது வந்து மிஸ்ரெப்ரெசன்டேஷன் அல்லது கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வழியாக கூட நடக்கும் அப்படின்னு இதன் வழியாக ஒரு குற்ற செயல் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு இனி இன்ஸ்டிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம் இன்ஸ்டிகேட்னா தூண்டுதது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்ஸ்டிகேட்டுங்கிறது இந்தியன் பீனல் கோலில் டிஃபைன் பண்ணல அந்த சித்ரேஷ் குமார் சோப்ராங்க கேஸில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கு சொல்லுவாங்க ஒரு பெரிய இன்ஸ்டிகேட்னால் அதுக்கு நிறைய வார்த்தை கொடுக்காங்க அதை தேடி நம்ம பின்னால் போக வேண்டியிருக்கு இன்ஸ்டிகேஷன் இஸ் கோல்டு அர்ஜி ஃபார்வர்டு ப்ரவோக் இன்சைட் என்கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஒருத்தனை என்கரேஜ் பண்ணுது அப்படிப்பா நீ செய் நீ சூசைட் பண்ணிக்கோ சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு ப்ரொவோக் பண்ணுது சூசைடை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சூசைட் பண்ணு பண்ணுன்னு கட்டாயப்படுத்துது இதெல்லாம் இன்ஸ்டிகேட்டில் வருது அப்படின்னு அப்போது ஒருவனை தூண்டுவதை பல வார்த்தைகளில் சொல்லுவான் கட்டாயப்படுத்துது தூண்டுது ப்ரொவோக் பண்ணுது அப்படிங்கிறது வருது அதான் இன்சிகேட் இதில் என்னன்னா வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு இல்லை செயல்கள் காரணம் இருக்கலாம் அவளை தற்கொலை பண்ணணும்னு சொல்லலாம் இவன் இவன் வந்து டெய்லி வந்து அடிக்க மிதிக்கான் அவளுக்கு தற்கொலையை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு வார்த்தைகள் இல்லை செயல்கள் காரணம் வரும் கரெக்டாக நீ சூசைட் பண்ணணும்னு சொல்லலை அவன் கொடுமைப்படுத்தினா அதனால் அவள் பந்துட்டா அப்படிங்கிறத செய்யலாம் எப்படியெல்லாம் அந்த இன்ஸ்டிகேஷன் இருக்கலான்னா நடத்தை காரணமாக இருக்கலாம் அவனை வார்த்தைகள் வழியாக இருக்கலாம் மாமியார் கொடுமை கணவன் கொடுமை அந்த கொடுமைகள் காரணம் இவ நீ உங்கள் வீட்டில் இருந்து வரதட்சணை வாங்கிட்டு வரல வந்ததுக்கு வர எனக்கு இப்போ நிறைய கடன் இருக்குது திரும்ப போய் நீ பணம் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி மிதிக்கானுங்க அடிக்காங்க அப்போ குரூயல் கான்டாக்டு மதரின்லா செய்தாங்க இல்லாட்ட கணவன் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அது கான்டாக்டு நடத்தைகள் வழியாக அல்லது நடத்தைகள் ஒன்றும் இல்லை அப்ரூவல் ஆஃப் அன் ஆக்ட் ஒரு செயலை செய்யும்போது கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அவள் தற்கொலை பண்ண போகிறான்னு தீக்குச்சி மெழு கரசின்னா கையில் வச்சுருக்காங்க இவன் கையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போது நீ இருந்தான் இதுக்கு நல்ல உதாரணம் அந்த காலத்தில் சதி எப்படின்னு சொன்னால் கணவன் இறந்தான்னா மனைவி அவனோட சிதையில் மேலே ஏறி உயிரை விடணுங்கிறது ஒரு சாஸ்திரமாக வச்சுருந்தான் கட்டாயமாக வச்சுருந்தாங்க கணவன் இறந்தால் மனைவி அதன் மேல் அமர வேண்டும் கழுத்தில் மாலையை போட்டு உட்காரணும் அவ சதி தேவி ஆயிடுவோம் அதுக்கு பிறகு அப்போ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் பீப்புள் வாட்சிங் சதி அண்ட் ஓல்டு ட்ரெடிஷன் அது கூட அப்ரூவல் ஆஃப் அன் ஆக்டு தான் அதுக்கு இவங்கள்லாம் உடந்தையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சுவாமி பிரகலா தாஸ் வருஷ ஸ்டேட் ஆஃப் எம்பிங்க கேஸில் தான் இறந்தவர்கிட்ட கணவன் போ போய் செத்து தொலை அப்படிங்கிறார் கோ அண்ட் டை அப்படிங்க அதெல்லாம் எடுத்துக்கிட முடியாது ஒரு கோபத்தில் சொல்லு எப்படி எடுக்க முடியுங்கிறத வேற ஒரு கேஸ்லேயும் சொல்லுவாங்க ரமேஷ்குமார் வர்சஸ் சட்டீஸ்கர்லேயும் சொல்லுவான் ஒரு ஃபிட் ஆஃப் ஆங்கர் ஆர் எமோஷன் வித்தவுட் இன்டென்டிங் த கான்சிகன்சஸ் உண்மையிலே சாகணும்னு சொல்லல ஒரு கோபத்தில் சொல்லுவான் அதெல்லாம் அபார்ட்மெண்ட்டுன்னு எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கோபத்தில் சொன்ன உடனே அவள் உடனடியே போய் இறந்துட்டான்னா நாளைக்கு கணவன் தற்கொலைக்கு தூண்டினார் அப்படின்னு நீங்கள் கோர்ட்டில் வரும்போது சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லுனா எடுக்க முடியாது அப்படின்னு இனி அபர்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி ஆலோசனை கம்பைனிங் ஆஃப் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு சில செயல்களை செய்து அங்கே ஒரு குற்றத்தை செய்ய வைக்காங்க அதுக்கு உதாரணம் நான் சொன்னேன் இப்போது கணவன் மனைவி கணவன் கணவனுக்கு அம்மா கணவனுடைய தங்கை சகோதரி எல்லாரும் சேர்ந்து இவ மனைவியை தற்கொலை பண்ணதுக்கு தூண்டணும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி ஒரு சதியாலோசனை அப்படிங்கிற இங்கே அபர்ட்மெண்ட்டு ஒரு சதியாலோசனை மூலமாக ஒரு குற்றத்தை தூண்டுவதுன்னு வருது இதே சமயத்தில் அபட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்பிரஸிங்கிற நூற்றி ஏழில் சொல்லிவிட்டு அப் அஃபென்ஸ் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரஸிங்கிறது நூற்றி இருபது ஏழில் வருது நூற்றி இருபது ஏழையில் ஒரு குற்றத்தை செய்வதற்காக சதி ஆலோசனை ஒரு நாலு பேர் சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க அதை கொண்டு வர்றது நூற்றி இருபது ஏ இங்கே சதி ஆலோசனை பண்ணி ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுகிறார்கள் அபட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்பிரன்சியில் ஒரு கூட்டமாக சேர்ந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவனை ஒரு குற்றத்தை செய்வதை தூண்டுதை சொல்லலை அங்கே ஒரு செயல் நடந்திருந்தால் தான் அங்கே அபட்மெண்ட் பை கான்ஸ்பரன்சி வரும் ஏயும் பியும் சேர்ந்து இசட்டுக்கு விஷம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் கான்ஸ்பரன்சி ஏயும் பியும் சேர்ந்து விஷயம் கொடுக்க போகிறாங்க ஒரு குற்றத்தை பி செய்ய போகிறார் இவர் தூண்டிட்டார் அவர் செய்ய போகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தாங்க இப்படி அக்ரிமெண்ட்டு போதாது அங்கே ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கணும் ஆனால் உண்மையிலே கிரிமினல் கான்ஸ்பிரன்சியில் அப்படி செயல் வேணும்னு இல்லை கிரிமினல் கான்ஸ்பிரன்சி டு வேஜ் வார் அகேன்ஸ்ட் அ கவர்மெண்ட்டு அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் செய்ய போகிறாங்க அங்கே சதியாலோசனை இருந்தாலே குற்றம் தான் அடுத்தது அபர்டரில் பிரின்சிபல் அஃபண்டர் கிடையாது கிரிமினல் கான்ஸ்பிரன்சியில் யாரு சதியாலோசனை பண்ணானோ கிரிமினல் கான்ஸ்பிரன்சியில் உள்ள எல்லாருமே பிரின்சிபல் அஃபண்டர் அப்படின்னு வருது இது கான்ஸ்பிரன்சிப்பது மூணாவது அபர்ட்மெண்ட்டு பை இன்டென்ஷனல் எய்டிங் உதவி பண்ணுது ஒரு குற்றம் செய்ய துப்பாக்கி வாங்கி கொடுக்கான் மனைவி இறந்து போட்டோன்னு சொல்லி பெட்ரோலை வாங்கி நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு செயலை செய்து அல்லது செய்யாமல் இருப்பது இந்த ராம்குமார் வருஷம் ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் ரெண்டு மூணு தடவை அந்த கேஸை சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க ஒரு ஆள் ஒரு லாக்கப் ரூமில் க அணவனை பூட்டி வச்சுட்டு காவல் காத்துக்கிட்டு நிற்காரு அடுத்த லாக்கப் ரூமில் அவன் மனைவியை கற்பழிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் கண்ணை மூடி காலையும் பொத்தி சத்தம் சத்தம்புடு கேட்கல கண்ணை மூடிக்கிட்டான் அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்துக்கிட்டு இருக்கான் இவன் இன்டென்ஷனல் எய்டிங் பை நாட் டூயிங் என்தி அல்லது டூயிங் அண்ட் ஆக்ட் மே ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் அனதர் அவன் திருட்ட உள்ளே போயிருக்கான் இவன் வெளியே வண்டியை வச்சுக்கிட்டு நிற்கான் வந்த உடனே கூட்டிகிட்டு போயிடான் இதெல்லாம் இன்டென்ஷனல் எய்டிங் அப்படின்னு வருது இன்டென்ஷன் இருக்கணும்ங்க இது அபர்ட்மெண்ட்டுங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் இனி அப்டர்னால் யார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க யார் தூண்டுதான் யார் தூண்டும்னால் எ பர்சன் அபார்ட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஹூ அபார்ட்ஸ் எய்தர் த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஒரு குற்றச்செயல் செயல் செய்துவதை தூண்டுபவர் அபார்ட்மெண்ட்டு அப்டர்னு வரார் அல்லது அது குற்றச்செயல் புரிவதற்கு தகுதியுள்ள நபரால் செய்திருந்தால் அதே நோக்கம் அதே அறிவோடு தகுதி உள்ள நபரால் செய்திருந்தால் அதுவும் அபர்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட ஏய் அவனை கொல்லணும் நீ போய் கொல்லுன்னு போயிட்டான் காய் பாய்சன் வாங்கி கொடுத்தான் இதை அவனை கொண்டு கொடுன்னா கொடுத்தான்னு செத்துட்டான் அபர்ட்மெண்ட்டு அதர் பர்சன் மர்டர் பண்ணால் இவன் அபார்ட்மெண்ட்டு கணவனுக்கு மனைவிக்கும் ஜண்டை ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுதான் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணுதாப்பா அப்படின்னு அவளை ஏன்ப்பா வச்சுக்கிட்டு இருக்க அவளை கொன்று அப்படிங்கா அப்போது அவனுக்கு பாய்சனை வாங்கி கொடுத்து இதை ஊற்றி கொடு செத்துருவா அப்படின்னு இப்போது எய்டிங் அபர்ட்மெண்ட்டில் அவர் உதவி பண்ணார் உதவி பண்ணி ஒரு கொலை பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணார் இது ஒரு கமிஷன் இன்னொன்று கொலை பண்ணதுக்கு வேறு ஒரு ஆள் வழியாக செய்தாங்க ஒரு ஆளை தூண்டுதான் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கையில் ஒரு தீப்பெட்டியை கொடுத்து இதை கொளுத்தி அந்த வைக்கோல் போரில் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வீட்டில் அந்த கூரையில் அந்த தீயை கொளுத்தி வையுங்க நம்ம ஜென்ரல் அக்செப்ஷனில் பார்த்தோம் இவனுக்கு இன்டென்ஷன் இல்லை நாலேஜ் இல்லை அதை கூடிய தன்னை செய்யக்கூடிய செயலை நேச்சர் ஆஃப் ஆக்ட் என்னன்னு தெரியாது நேச்சர் ஆஃப் ஆக்ட் என்னன்னு தெரியல என்னுடைய கான்சிகுவன்சஸ் என்னன்னு தெரியலன்னா அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவன் செய்தது அஃபென்ஸ் இல்லை ஆனாலும் அந்த செயலை தூண்டிய இவர் அபார்ட்மெண்டில் வாரார் அதை தான் இந்த ரெண்டாவது பாட்டில் சொல்லுவாங்க கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் விச் உட் பி அன் அஃபென்ஸ் அது ஒரு குற்றமாக இவர் செய்த செயல் ஒரு குற்றமாக இருந்திருக்கும் எப்போது இஃப் கமிட்டட் பை எ பர்சன் வித் த இஃப் கமிட்டட் பை எ பர்சன் கேப்பிள் ஆஃப் கேப்பிள் பை லா ஆஃப் கமிட்டிங் அண்ட் அஃபன்ஸ் வித் த சேம் இன்டென்ஷன் நாலேஜ் அஸ் தட் ஆஃப் த தப்டர் இதே இன்டென்ஷனும் இதே நாலேஜுமா ஒரு ஆள் செய்திருந்தால் அது குற்றமாக இருக்கும் அது இல்லாத சூழ்நிலை குற்றம் இல்லை என்றாலும் யார் செய்தது குற்றம் இல்லை ஆனால் தூண்டுதது குற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சின்ன குழந்தையில பாயசனை கொடுத்து விட்டு நீங்கள் வெளியே விட்டுட்டீங்க நீங்கள் அந்த சின்ன குழந்தையை குற்றம் செய்ய தூண்டினீர்கள் என்றாலும் அது குற்றம் இல்லை என்ன சின்ன குழந்தைங்கன்னா குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டோட குற்றம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு இதுதான் ஒரு நாலு அஞ்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம் அபார்ட்மெண்ட் ஆஃப் இல்லீகல் ஒமிஷன் அதுங்கூட தப்பு தான் அபர்ட்மெண்ட் ஆஃப் இல்லீகல் ஒமிஷனுக்கு உதாரணம் அந்த போலீஸ்காரர் கடமையை செய்யணும் ஸ்டேஷனில் ஒருத்தனை கற்பழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா காப்பாற்றணும் அது அபர்ட்மெண்ட் ஆஃப் இல்லீகல் ஒமிஷன் இவரும் துணை நின்றார் குற்றத்திற்கு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு த டு கான்ஸ்டியூட் த அஃபென்ஸ் ஆஃப் அபார்ட்மெண்ட் இட் இஸ் நாட் நெசரி த ஆக்ட் அபர்ட்மென்ட் ஷுட் பி கமிட்டட் ஆர் த எஃபெக்ட் ரெக்ஸ்ட் கான்சி ஷுட் பி காஸ்டு குற்றம் நடக்கணும்னு இல்லை நீங்கள் குற்றத்தை தூண்டுனாலே நாங்கள் தண்டனாக கொடுப்போம் அது அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுது அப்படிங்க மூணாவது தான் குற்றம் செய்தவர் அதே கில்ட்டி இன்டென்ஷன் இருந்தால் அதே இசையில் இவர் கொடுத்துருவோம் அப்படின்னு பர்சன் அபர்டன் ஷுட் பி கேபபிள் ஆஃப் லா கமிட்டிங் அஃபென்ஸ் ஆர் ஹீ ஷுட் ஹாவ் த சேம் கில்ட்டி இன்டென்ஷன் சின்ன குழந்தைக்கு கொடுக்கதா நாலாவது வந்து அபர்ட்மெண்ட் பீங் இன் அஃபென்ஸ் அபர்ட்மெண்ட் ஆஃப் அபர்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ அஃபன்ஸ்னு சொல்லுவான் தூண்டுதல் ஒரு செயலை செய்ய தூண்டுவது குற்றம் தூண்டுவதை தூண்டுவது இப்போ ஏங்கவன் வீண்ட்ட சொல்லி ஏக்கு வந்து சிஏ கொலை பண்ணணும் அவர் பிஏ யை தூண்டுதார் பி தூண்டி சிஏ கொலை பண்ண வைக்கார் அபர்ட்மெண்ட் ஆஃப் அபர்ட்மெண்ட் கமிஷன் ஆஃப் அபட்மெண்ட் பை கான்பரன்ஸே அப்டர் ஷுட் கன்சர்ட் தான் அந்த கான்ஸ்பரன்ஸில் அவர் கலந்துகிட்டா போதும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த செக்ஷன் படி ஒரு குற்றத்தை செய்தவருக்கு தூண்டுதவர் அபட்மெண்ட்டு ரெண்டாவது கண்டிஷன் சட்டத்தினால் அவருக்கு நாட் கபபிள் டு கமிட் அண்ட் அஃபென்சன் இருந்தால் கூட சட்டத்தில் அவர் விதிவிலக்கு பெற்றிருந்தால் கூட ஒரு இன்டென்ஷனோட ஒரு நாலேஜோட உள்ள ஆள் செய்திருந்தால் குற்றம் அப்படின்னு சொன்னால் அபட்மெண்ட்டும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அபட்மெண்ட் அதில் விளக்கமாக சொல்லக்கூடியது அபட்மெண்ட் ஆஃப் இல்லீகல் ஒமிஷன் அதுங்கூட குற்றம் அஃபன்ஸ் நாட் கமிட்டட் அப்போவும் அது குற்றம் தான் ஏ இன்சிகேட் பி டு மர்டர் பி ரெஃப்யூசஸ் டு கில்ட்டி ஆஃப் அப்டிங் பி டு மர்டர் கமிட் கேம் இவர் அவரை குற்றம் செய்ய தூண்டினார் அவர் குற்றம் செய்யவில்லை கொலை செய்ய தூண்டினார் அவன் கொலை செய்யலாம் ஆனாலும் கொலை குற்றத்தை தூண்டிய குற்றம் இவர் செய்தது தான் அப்படின்னு இவர் கொலை செய்ய தூண்டினார் அவர் கொலை செய்ய போனார் குத்துனார் குத்துனவா குத்து வாங்கினவா ஆஸ்பத்திரி போய் பிழைச்சிக்கிட்டான் இருந்தாலும் ஏ இவர் இவர் எதை தூண்டினார் மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று தூண்டினார் அப்படிங்கிறது அவன் மரணம் நிகழவில்லை என்றாலும் இவர் தூண்டினது எதுக்கு மரணத்துக்கு தானே அதனால மரணம் தான் அப்படின்னு மூணாவது ஒரு அன்சவுண்ட் மைண்ட் இருந்தான்னா அவனுக்கு கில்ட்டி இன்டென்ஷனும் நாலேஜும் இருந்தா எந்த மாதிரியான குற்றம் நிகழுமோ அதே மாதிரி குற்றத்துக்கு இவர் பொறுப்பாளி ஆவார் அப்படின்னு சொன்னோம் அதாவது அது சின்ன பிள்ளை அதனால் அது குற்றம் இல்லை அதனால் நான் அபட்மெண்ட் ஆஃப் அஃபன் அந்த அஃபென்ஸே இல்லைங்க இல்லை அபட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அவனுக்கு இன்டென்ஷன் நாலேஜ் இருந்தால் என்ன மாதிரியான குற்றமோ அந்த குற்றத்தை தூண்டிய குற்றம் உன்னோட குற்றம் அப்படின்னு அடுத்து கான்ஸ்பிரசி வந்து கன்செர்டட் ஆப்ஷன் இருக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லுவான் அதாவது ஏ பீட்டை சொல்லுவார் பி சீட்டை சொல்லுவார் சி டீட்ட சொல்லுவார் இப்படி எல்லோரும் ஒருத்தனை ஒருத்தன் தெரியாது அங்கே ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது ஏ சொல்லுதான் டிஏ கொல்லணும்னு பீட்டை ஆ கொள்ளலாம் அப்படின்னா அப்போ ஏ கை பி கையில் ஒரு பாய்சனை கொடுத்துட்டான் பி அந்த பாய்சனை கொண்டு போய் சி கையில் கொடுத்து இதை டிக்கு கொடு அப்படின்னா அப்போ இங்கே கன்ஸ்பிரசி இருக்குது அப்போ கன்ஸ்பிரசியில் ஏக்கு சியே தெரியாது சிக்கு ஏய தெரியாது பி தான் நடுவில் இருக்கார் இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க அப்போ பொதுவாக நம்ம பார்க்குது அபர்ட்மெண்ட்டுன்னா ஒரு தூண்டுதல் ஒரு தூண்டுதல் எப்படி நடக்கணும்னா அதை தூண்டலாம் அல்லது ஒரு சதியாலோசனை வரியாக அதை செய்ய வைக்கலாம் அல்லது ஒரு உதவி செய்து செய்த வைக்கலாம் மூணு விதமாக நடக்கலாம் ஒரு மிஸ்ர மிஸ்ரெப்ரஸன்டேஷன் வழியாக கூட நடக்கலாம் அப்படிங்கிறத நூற்றி ஏழில் பார்த்தோம் நூற்றி எட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒருத்தர் அபட்டர்னா யார்னா ஒரு குற்றத்தை செய்ய தூண்டியவர் அந்த குற்றத்தை செய்தவர் சட்டத்துக்கு படி விலக்கு பெற்றிருந்தாலும் அவர் செய்தது குற்றமில்லை என்று சொல்லப்பட்டாலும் அவருக்கு இன்டென்ஷனோ நாலேஜோ இருந்திருந்தோ அது எந்த குற்றத்தின் வகைப்பாட்டில் வருமோ அந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சொல்லிட்டு செய்ய இல்லீகல் ஒமிஷன் நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னாலும் அது தப்பு அல்லது அஞ்சு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று வந்து இல்லீகல் ஒமிஷனாக இருந்தாலும் அது தப்பு தான் அந்த செயல் நடக்கலைன்னாலும் அங்கே அபர்ட்மெண்ட் இருக்குது அவன் செய்தவனுக்கு நாலேஜ் இன்டென்ஷன் இல்லைன்னாலும் அதை செய்ததுக்கு சட்டத்தினால் விலக்கு நீ செய்த தப்பு அப்படிங்காங்க தூண்டுவதை குற்றம் செய்ய தூண்டுவதற்கு தூண்டுவதும் ஒரு குற்றம் தான் அபர்ட்மெண்ட் ஆஃப் அபர்ட்மெண்ட்டு ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அபட்மெண்ட் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு ச கான்ஸ்பரன்சியில் சதியோசனையில் எல்லாேருக்கும் எல்லோரையும் இல்லை ஒவ்வொரு வழியாக ஒரு வழியாக ஒருத்தருக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் அவர் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் கூட அபர்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதில் சந்தேகம் கேளுங்க ஏன்னா இது பேஸு இதுக்கு பின்னால் நம்ம வரிசை அப்படியே போய்க்கிடலாம் அது மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சரி பண்ணணும்னு இல்லை அங்கங்கே உட்காந்துக்கிடலாம் ஏ வந்து வீட்டை போய் ஏ அவனை கொல்லணும் நீ யாராவது ஒரு ஆளைப்பார் இந்த பா பாய்சனை அவன் கையில் கொடுத்துரு அப்படின்னு பி ஏ வந்து பீட்டை சொல்லிட்டார் பி போய் சீட்டை சொல்லுதார் நீ இந்த பாய்ச்சா அவனுக்கு கொடுக்கணும் யாராவது ஒரு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு இவன் பத்தாயிரரூவா இவனுக்கு கொடுக்கான் இவன் அதில் ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு எட்டாயிரம் அவனுக்கு கொடுக்கான் இப்படி போகுது கடைசி ஒருத்தன் போய் இது எல்லாம் சதியாலோசனை ஒருத்தரை ஒருத்தர் தெரியணுன்னு கட்டாயம் இல்லை கன்சர்ட்னா ஒருமித்த செயல்கள் வேணும்னு இல்லை புரியுதா அபார்ட்மெண்ட் மூணு விதமானது தூண்டுதல் சதியாலோசனை உதவி செய்தவருக்கு குற்ற நோக்கு வேணும் அல்லது குற்றத்தை பற்றி அறிவு வேணும் அது இல்லாம இருந்தால் அது அஃபன்ஸ் இல்லைன்னு விளக்குகள் வாங்கி இருந்தா கூட அவருக்குள்ள அறிவு அவருக்குள்ள செய்த செயலுக்குள்ள இன்டென்ஷன் வச்சு அது குற்றமாக எந்த வகை குற்றமாக இருக்கோ அந்த வகை குற்றத்தை இவர் தூண்டினார் அப்படின்னு எடுக்க போகிறோம் சந்தையம் இருந்தால் கேளுங்க மேலே போயிடலாம் இது கொஞ்சம் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் வரக்கூடிய கேள்வி தொழில் பார்க்கவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய தீ அன்னை கூட ஒரு நண்பர் சொன்னார் அவன் ரெண்டு நர்ஸு ஒரு மேல் நர்ஸ் இருந்தாங்க ரெண்டு நர்ஸும் ட்ரெஸ் மாற்று தான் மேல் நர்ஸும் எட்டி பார்த்தாரு இவங்க எட்டி பார்த்தா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்தாங்க நடவடிக்கை எடுக்கவும் அவனுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு என்னுடைய தற்கொலைக்கு இவர்கள் தான் தூண்டினார்கள்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரயில்வே ட்ரெயின் வரும்போது தலைய தண்டவாளத்தில் வச்சிட்டார் இந்த பாவம் ரெண்டு நர்ஸுகளும் இவங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக இவன் இப்படி தப்பு பண்ணான்னு சொன்னாங்க கடைசியாக போகிறது அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு அப்படின்னு இந்த அபார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அடிக்கடி வக்கீல்களுக்கு உபயோகமாகக்கூடிய விஷயங்கள் அப்படி ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தால் அங்கே என்ன சொல்லணும் நம்ம கே இந்த கேஸில் நம்ம என்ன டிஃபென்ஸ் எடுக்கணும் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட கோ அண்ட் டை அப்படின்னு சொன்னால் போது செத்து தொலை அப்படின்னு சொல்லுதில் அங்கே சாதாரண கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுக்கக்கூடாது அங்கே ஒரு இன்டென்ஷன் வேணும் கிரிமினல் இன்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம காட்டி கொடுக்கணும் இப்போ இந்த கேஸில் அந்த வக்கீல் என்ன சொல்லணும் நாங்கள் எங்களுக்கு அவனை சாகணும்னு சொல்லவும் இல்லை சில செயல்களை செய்தோம் எங்கள் நாங்களே தற்காத்து கொள்ள எங்களுடைய பெண்மைத்தனத்திற்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக நாங்கள் செய்தோம் அவனை சொல்லலை அப்படியே சொல்லியிருந்தாலும் நீ போய் சாகுனான்னு சொல்லலை அவன் மனசு உடைஞ்சு அவன் போனாங்க எங்களோட செயல் எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருந்தது எங்களுக்கு கிரிமினல் இன்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சு பார்த்துக்கிடுங்க இனி அடுத்து பின்னால் உள்ள செக்ஷன்களுக்கு போவோம் சந்தையாக இருந்தால் கேளுங்க நான் சொல்லுதான் சரி சந்தேகில் நான் போகலாம் இப்போ நூற்றி எட்டு பார்த்துட்டோம் நூற்றி ஏழு அபர்ட்மெண்ட்னா என்னன்னா நூற்றி எட்டு அபர்டர்னா யார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இனி நூற்றி எட்டு ஏன்னு ஒன்று சேர்த்துருக்காங்க ஒரு அபர்ட்மெண்ட்டு வெளிநாட்டில் நடந்தால் என்ன அப்படின்னு இப்போ அந்த வெளிநாடுலாம் சொல்லும்போது நீங்கள் ஏதோ ஃபாரின்ல நடக்குது அதனால தான் இந்த சட்டத்தில் உள்ளலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது இந்த சட்டம் வரும்போது இல்லை கோவா ஒரு வெளிநாடு பாண்டிச்சேரி ஒரு வெளிநாடு திருவனந்தபுரம் ஒரு வெளிநாடு இப்படி நாடுகள் அதெல்லாம் அதனால் வெளிநாடு இந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் செய்தார் அவர் போய் கோவாவில் போய் இருந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் செக்ஷனில் சொல்லுவாங்க பாருங்க இதில் ஹில் ஸ்டேஷன் கொடுக்காங்க ஏ இன் இண்டியா இன்ஸ்டிகேட்ஸ் பி எ ஃபாரினர் இன் கோவா டு கமிட் அ மர்டர் இன் கோவா ஏ இஸ் கில் ஆஃப் மர்டர் ஏ இந்தியாவில் இருக்காரு பி ஃபாரினர் கோவாவில் இருக்காரு கோவாவில் குற்றம் பண்ண சொல்லுகாரு ஏ இந்தியாவில் அதுக்கு தண்டனை வாங்கணும் அப்படிங்க அதாவது அப்போ கோவா ஃபாரின் கண்ட்ரி அதனால் பாம்பேல இருக்க ஒரு ஆள் கோவாவில் இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு கோவாவில் இருக்க ஒரு மனுஷனை நீ கொல்லணும் அப்படின்னு சொன்னார்னா பாம்பேயில் இருக்க ஆள் அபர்ட்மெண்ட்டுக்கு குற்றம் செய்திருக்காரு அப்படிங்கிறத இந்த கேஸு இந்த செக்ஷன் நூற்றி எட்டு இந்தியாவில் இருக்காரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஆளை குற்றம் செய்ய தூண்டினார் என்றால் இவர் இந்த அபர்ட்மெண்ட்டு தான் கொலை இந்தியாவுக்குள்ளே நடக்கலை கொலை செய்தவன் இந்தியாவுக்குள்ளே இல்லை கொலை செய்யப்பட்டவரும் இந்தியாவில் இல்லை ஆனால் அபர்ட்மெண்ட் இந்தியாவில் நடக்க அப்படியா இருந்தாலும் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நூற்றி எட்டு ஏழை சொல்லுவாங்க நூற்றி எட்டு எ பர்சன் அபர்ட்ஸ் அண்ட் அஃபன்ஸ் வித் இன் த மீனிங் ஆஃப் திஸ் கோட் இன் இண்டியா அபட்ஸ் எ கமிஷன் ஆஃப் ஆக்ட் வித் அவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா விச் உட் கான்ஸ்டியூட் அண்ட் அஃபன்ஸ் சீஃப் கமிட்டட் இந்தியா வெளிநாடுகளில் செய்யக்கூடிய செயல் இந்திய சட்டப்படி அது ஒரு குற்றம் என்றால் அந்த குற்றத்தை தூண்டிய குற்றத்திற்கு இவர் தண்டிக்கப்பட வேண்டும் லண்டனில் ஒருத்தர் இருக்காரு இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு இந்தியாவில் இருக்கவர் லண்டனில் இருக்கவனை கூப்பிட்டு நீ அந்த ஆளை நீ கொன்று அப்படின்னு சொல்லுதாரு குற்றம் செய்தவர் லண்டன்காரரு குற்றம் செய்யப்பட்டவர் லண்டன்காரரு குற்றம் நடந்தது லண்டனில் இருக்கு ஆனால் இவர் இங்கே தூண்டினார் இந்திய சட்டப்படி அந்த செயல் குற்றம் அதனால் இங்கே தண்டிக்கலாம் அப்படின்னு இதுவெல்லாம் அந்த பீரியடில் ரொம்ப தேவையாக இருந்தது விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி வேறு நாடுன்றிருக்கு அந்த மாதிரி செயல்கள் செய்தாங்க இங்கேருந்து அங்கே போவோம் அங்கேருந்து இங்கே வருவாங்க அந்த மாதிரி சொல்லல நூற்றி ஒம்பதுல பனிஷ்மெண்ட் ஃபார் அப்படின்மெண்ட் இஃப் த அபட்டட் இஸ் கமிட்டட் அண்ட் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் இஸ் மேட் ஃபார் அஃபென்ஸ் சில அபர்ட்மெண்ட்டுக்கு இந்தியன் பீனல் கோட்ல இது ஆஃப் அபர்ட்மெண்ட் தனி செக்ஷன் தனி தண்டனை இருக்கு ஆனால் சிலதுக்கு இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் அப்படின்னா ஷால் பி பனிஷ்டு வித் பனிஷ்மெண்ட் ப்ரொவைடர் ஃபார் த அஃபென்ஸ் அந்த அஃபென்ஸ் என்ன தண்டனையோ அதையே கொடுத்துருங்க அப்படின்ட்டான் அதாவது தனிப்பட்ட முறையில் அபார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் குற்றம் இதுதான் தண்டனைன்னு சொல்லாமல் இருந்தா என்ன செய்யுங்க அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அதே கொடுத்துருங்க தான் நூற்றி ஒம்பது அந்த அபார்ட்மெண்ட்டு எப்படி நடந்திருக்கணும் அந்த குற்றம் நடந்திருக்கணும்னா இன்ஸ்டிகேஷன் அல்லது கான்ஸ்பரன்சி அல்லது அபார்ட்மெண்ட் வழியாக இது நூற்றி ஒம்பது உதாரணம் ஃபால்ஸு எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பொய்ச்சாட்சி சொல்லுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்ச்சாட்சி சொல்லுவதுக்கு அபார்ட்மெண்ட்டு இதுக்கு தனியாக சட்டத்தில் சொல்லலை இந்த இது பொய்ச்சாட்சி சொல்ல தூண்டுவதற்கு தனியாக ஒரு செக்ஷன் இல்லை அப்போ பொய்ச்சாட்சிக்கு என்னவோ தண்டனை அதே தண்டனையை கொடுத்துட வேண்டியதான் நூற்றி ஒம்பதில் சொல்லுவோம்

வேறு ஒரு செயலை செய்தாங்க ஒரு உதாரணம் சொல்லுவான் அவனை போய் வான்னு சொன்னான் ஏ சொன்னான் பீட்டை அது ஒரு தூண்டுதல் அவனை பற்றி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனை ரெண்டு அடி அடி அப்படிங்க இவன் சொன்னதில் இவன் என்ன சொன்னான் வேகமாக போனால் அவனை கொன்னுட்டு வந்துட்டான் அடிக்க சொன்னது இவன் கொன்னது அவன் அப்போ பியோட இன்டென்ஷனும் நாலேஜும் வேறு ஏ என்ன சொன்னார் ஏயோட இன்டென்ஷன் நாலேஜ் அவனை அடிக்கணும் அவனை காயப்படுத்தணும் ஆனால் பி செய்தது கொலை அவ ஏக்கு என்ன தண்டனை அடிப்பதற்கு தூண்டுவதற்கான தண்டனை அபட்டிங் த அஃபன்ஸ் டு ஸ்ட்ரைக் எ பர்சன் அதுதான் ஏயோடது பி என்ன செய்தார் கமிட்டிங் த மர்டர் கொலை செய்த குற்றம் அவருக்கு வருது இன்னொரு இலஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டி கிடக்கு அது வேற ஒருவருடைய ப்ராப்பர்ட்டி இவன் என்ன செய்தான் அது தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அதை எடுத்து எனக்கு தாப்பா அப்படின்னு கேட்க அவன் எடுத்து கொடுத்துட்டான் இது ட்ரெயின்லாம் பார்க்கலாம் எங்கேயாவது பேக் வச்சுருப்பாங்க எவனாவது வச்சுட்டு எங்கேயாவது போயிருப்பான் இன்னொருத்தரும் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த பேக் கொஞ்சம் தாங்க அம்மா இவன் ஒரு சமூக சேவகர் உடனே அந்த பெட்டி எடுத்தவன் கையில் கொடுப்பான் இப்போ பெட்டி அவனுடைய இல்லை ஒரு மூவபுள் செட்டை எடுத்து அடுத்தவன் கையில் கொடுத்துட்டோம் நம்ம இதை தெஃப்ட் இவன் கிரிமினல் இன்டென்ஷன் இருந்தால் இது தெஃப்ட்னு வரும் எடுத்து கொடுத்தவர் தெஃப்ட் இல்லை ட்ரெயினு ஓனர் இல்லை பெட்டி அங்கே இருக்குது ஒருத்தன் உள்ளே ஏறி வாரான் பெட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கு கீழே அவர் நிற்காரு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு எடுத்தாங்க அப்படிங்கா நம்ம எடுத்து கொடுக்கோம் நமக்கு இன்டென்ஷன் இல்லை நம்ம அங்கே ஹெல்ப் பண்ணலை அதனால் அது தப்பு இல்லை அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் தான் தப்பு அப்போ இன்டென்ஷன் இல்லைன்னா நடுவில் உள்ளவன் நம்ம ஒரு ஆளை தூண்டுதோம் என்ன தூண்டுதோம் அந்த பெட்டியை எடுத்து தர சொல்லி தூண்டுதோம் அவர் தப்பு பண்ணலை அவருக்கு இன்டென்ஷன் இல்லை ஆனால் தூக்கிட்டு போகிறவனுக்கு இன்டென்ஷன் இருக்குது இங்கே அந்த அபார்ட்மெண்ட்டில் அபட்டர் வந்து வரல அந்த தூக்கி கொடுத்த ஒரு தப்பு இல்லை ஆனால் அபட்டர் என்ன ஆகிறார் நம்ம திருடுறதுக்கு உதவி பண்ணதாங்க இல்லையா அவங்க வருது இந்த உதாரணம் ஏ இன்டென்டிங் டு காஸ்ட் தெஃப்ட்டு இன்ஸ்டிகேட்ஸ் பி டு டேக் ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு இசட் இசட்டோட ப்ராப்பர்டியை நீ எடுத்துத்தா அப்படின்னு தூண்டுதார் பி என்ன நினைக்காரு ப்ராப்பர்ட்டியை ஏ ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து தூக்கி கையில் கொடுத்துட்டாரு இவர் தூண்டுதது பி தப்பு பண்ணல இருந்தாலும் இவர் ஏ என்ன செய்திருக்காரு அங்க ஒரு தூண்டுதல் இருக்கு அப்படிங்குறது அடுத்து நூற்றி பதினொன்று லயபிலிட்டி ஆஃப் அபட்டர் வென் ஒன் ஆக்ட் அபட்டர் டிஃப்ரெண்ட் ஆக்ட்டு டன் செய்தது சொன்னது ஒன்று செய்தது வேறு இவர் ஒன்றை செய்ய சொன்னார் அவன் வேற ஒரு செயலை செய்துட்டான் அப்படின்னு சொன்னான் இஃப் த அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிகேஷன் ஆர் வித் த எய்ட் ஆர் இன் பர்சன்ஸ் ஆஃப் த கான்ஸ்பரன்சி அது பொறுப்பை இவர் ஏற்றுக்கிடணும் இவன் போய் கொடுங்காயம் ஏற்படுத்திட்டு வான்னு சொன்னார் அவன் கொலை பண்ணிகிட்டே வந்தான் இந்த கொடுங்காயத்தினுடைய எஃபெக்டாக தான் அந்த மரணம் நடந்தது இவன் அடித்தான் கொடுங்காயம் அவர் காயம் அதிகமாயிட்டு அதனால இறந்துட்டார் அப்போ இவர் தூண்டுதல் எதுக்கு கொடுங்காயத்துக்கு தான் தூண்டினார் மரணம் செய்ய ஏற்படுத்த வேண்டும் என்று செய்யவில்லை கொலை செய்யணும்னு சொல்லலாம் கொடுங்காயம் ஏற்படுத்தணும் ஆனால் அங்கே மரணம் நிகழ்ந்தது இது ப்ராபிள் கான்சிக்வன்ஸாக இருந்தால் அவர் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் நான் உன்னை காயந்தான் ஏற்படுத்த சொன்னேன் மரணம்லாம் ஏற்படுத்த சொல்லலை அப்படின்னா அது ப்ராபபிள் கான்சிக்வென்ஸ் அப்படின்னு சொன்னால் அபர்டர் அதுக்கு ஏற்றுக்கணும் இப்போ எதை செய்த தூண்டினார் இவர் செய்ய தூண்டினது கட்டு கொடுங்காயம் ஆனால் நிகழ்ந்தது மரணம் இப்போ என்ன குற்றம் இவர் மேலே சுழ்த்தணும் சுமத்தணும் அபட்மெண்ட் ஆஃப் மர்டர் ஏன் அந்த மரணம் நடந்தது கொடுங்காயத்தின் விளைவாக த அஃபன்ஸ் கமிட்டட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷன் ஒரு செயல் நடந்தது தூண்டுதல் காரணமாக நடந்தது செய்யப்பட்ட காரியத்தின் விளைவாக பக்க விளைவாக வேறொரு குற்றம் நடந்ததுன்னு அந்த குற்றத்துக்கும் தூண்டுனவர் தான் பொறுப்பு செய்ய சொன்னது கொடுங்காயம் செய்தது காயம் அப்படின்னு சொன்னார்னா இவர் காயத்துக்கு எடுக்கணும் என்ன கண்டிஷன் ப்ராபபிள் கான்சிக்வன்ஸாக இருக்கணும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷனாக இருக்கணும் இவன் அடிக்க சொன்னால் அவனுக்கு ஏற்கனவே அவன் மேலே வேறு விரோதம் இருக்குது அவனே போய் கொண்டுட்டு வந்துட்டான்னா இல்லை இட் ஷுட் பி அண்ட் த ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷன் அப்படின்னு இருக்குது ஒரு சின்ன குழந்தை கையில் பாயசனை கொடுத்து இந்த ஆள் சாப்பாட்டில் போட்டுரு அப்படின்னு சொன்னான் உதாரணம் சொல்லுதான் இவன் ஒருத்தன் சின்ன குழந்தை கையில் பாயசம் கொடுத்து இந்த மனைவியோட சாப்பாட்டில் போட்டுருன்னு சொன்னான் இந்த பிள்ளை என்ன செய்து போய் பாட்டி சாப்பாட்டில் போட்டுட்டு இப்போ ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ் அந்த பிள்ளை எதனால் செய்தது இவன் தூண்டுனான் தூண்டுனதன் காரணமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தியது இவன் அம்மா மரணத்துக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு வரணும் ஒரு செயல் செய்ய சொன்னார்கள் அதன் காரணமாக வேறொரு செயல் நடந்தது அல்லது அதன் விளைவாக நடந்தது அப்படின்னு சொன்னால் இவன் தான் பொறுப்பு அப்படின்னு மனைவிக்கு தான் கொல்லணும்னு இவன் நோக்கம் மனைவியை கொள்ள தான் அந்த சின்ன குழந்தைய தூண்டுனா சின்ன குழந்தை அதனுடைய எஃபெக்ட்டு ப்ராபபிள் கான்சிக்வன்ஸு அது போய் சாப்பாடாக பாட்டி சாப்பாட்டில் விஷத்தை போட்டுட்டு இது ப்ராபபிள் கான்சிக் இவன் தான் சொன்னால் அடித்த அடியில் எஃபெக்ட்டில் அவன் இறந்து போயிட்டான் ப்ராபபிள் கான்சிகுவன்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷன் அப்போ அவன் பொறுப்பாவாங்க அப்படின்னு இருக்கு இனி நூற்றி பன்னிரெண்டு அபர்டர் வென் லைபிள் டு கியூமுலேட்டிவ் பனிஷ்மெண்ட் ஃபார் த ஆக்ட் அபர்டட் அண்ட் ஃபார் த ஆக்ட் டன் ரெண்டுக்கும் இவன் இன் அடிஷன் டு த ஆக்ட் அபட்டட் ஏ டிஃபரண்ட் ஆக்ட் விச் கான்ஸ்டியூட் ஏ டிஸ்டிங் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ டன் இங்கே என்னென்னா அங்கே ஒரு செயலை சொன்னாங்க வேற ஒரு செயல் நடந்தது இங்கே ஒரு செயலை சொன்னால் அதே செயலோட இன்னொரு செயலையும் சேர்த்து செய்துட்டாங்க அண்டர் த இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷன் இன் பெர்சுவன்ஸ் ஆஃப் த கான்ஸ்பரன்சி ஆர் கான்ஸ்டியூ இன் எய்டு வித் த எய்டு ஒரு செயல் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் எப்படின்னு சொன்னால் ஒரு பப்ளிக் சர்வன்ட்டு என்க்ரோச்மெண்ட்டுக்கு வரார் இவன் என்க்ரோச்மெண்ட்டாக அதை அட்டாச்மெண்டாக வரார் தாசில்தார் வராரு வேறு ரெண்டு சர்க்கார் ஆஃபீஸர்கள் வராங்க ஏ அவங்க வந்தால் உள்ளே விட்றாங்கப்பா அப்படின்னு வாட்ச்மேன்ட்ட சொல்லியாச்சு அப்போ வாட்ச்மேன் வேலை அதை தடுக்கணும் ஒரு பப்ளிக் சர்வண்ட்டு அவருடைய வேலையை செய்வதை தடுக்க வேண்டும் என்பது மட்டுமே குற்றம் அவன் தடுத்து பார்த்தான் அதை மீறி உள்ளே வந்தாங்க ரெண்டு அடி அடிச்சிட்டான் இப்போ என்ன இவன் செய்யச் சொன்னது ஒரு குற்றம் தான் அதனுடைய விளைவாக அவர் அடிஷ்னலாக தடுத்தது மட்டும் இல்லை ஒரு அடியும் அடிச்சிட்டார் அதுக்கும் கூட இப்போ இவர் இந்த செக்ஷன் படி பொறுப்பாளி ஆகிறார் அப்படிங்கிற சொல்லுவோம் அபட்டர் லைபிள் டு கியூமுலேட்டிவ் பனிஷ்மெண்ட் ஃபார் த ஆக்ட் அபட்டட் அண்ட் தார் ஃபார் ஆக்ட் டன் இன் அடிஷன் டு த ஆக்ட் அப்டட் டிஃபரெண்ட் ஆக்ட் விச் கான்ஸ்டியூட் டிஃபரண்ட் அஃபன்ஸ் இஸ் ஆல்சோ டன் செய்ய சொன்னது ஒன்று பப்ளிக் ஆஃபீஸ் ஒன்ட்டா வேலை செய்ய தடு தடுக்க வேண்டும் ஆனால் அவன் செய்தது அவரை கிரிமினல் ஃபோர்ஸ் அவருக்கு ரெண்டு ஐடியா கொடுத்தான் அது இவர் ரெண்டுமே இவர் தான் தூண்டுனார் அப்படிங்க வகையில் வருது நூற்றி பன்னிரெண்டில் நூற்றி பதிமூணில் லைபிலிட்டி ஆஃப் அபட்டர் ஃபார் அன் ஆக்ட் காஸ்டு பை த ஆக்ட் அபட்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இன்டென்ட் தி அபட்டர் இவர் சொன்னது ஒன்று அவன் செய்தது ஒன்று இவன் அடிக்கணான்னு சொன்னான் சின்னதாக அவர் காயம் ஏற்படுத்திட்டு வான்னு சொன்னான் கொடுங்காயம் ஏற்படுத்திட்டு வான்னு சொன்னான் அங்கே வந்து அவன் அடித்த அடியில் அவர் இறந்துட்டார் வென் அண்ட் ஆக்ட் இஸ் அபட்டட் வித் இன்டென்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த அபட்டர் காசிங் அ பர்டிகுலர் எஃபெக்ட் ஒரு செயல் வேணும் இதுதான் நடக்கணும் நம்ம இன்டென்ஷன் என்ன அவனுக்கு காயந்தான் ஏற்படுத்தணும் அண்ட் ஆக்ட் ஃபார்விச் அபெட்டர் இஸ் லைபிள் ஃபார் த கான்சிகன்சஸ் டிஃபரண்ட் எஃபெக்ட் ஃப்ரம் தட் இன்டென்டட் பை தப்டர் தபட்டர் இஸ் லைபிள் ஃபார் த எஃபெக்ட் காஸ்ட் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம் காயம் தான் ஏற்படுத்தணும்னு எதிர்பார்த்தோம் அவன் காயம் ஏற்படுத்தணும் அவன் காயந்தான் ஏற்படுத்தணும் இன்டென்ஷன் டு காஸ்ட் நமக்கு என்ன இருக்கு காயம் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தின காயத்தில் விளைவாக வேற ஒரு எஃபெக்ட் எதிர்பாராத எஃபெக்ட் இதை நம்ம மனசுலேயே இல்லை அவன் செத்து போவான்னு டிஃபரண்ட் எஃபெக்ட் டிஃபரெண்ட் இன்டென்ஷன் வந்துட்டு அபட்டர் ஃபார் அன் எஃபெக்ட் காஸ்ட் பை த எஃபெக்ட் அபட்டர் டிஃபரெண்ட் ஃப்ரம் த இன்டென்டன் ஒரு செயலை செய்ய சொல்கிறோம் செயல் செய்யப்படுகிறது அதனுடைய செயல் காரணமாக ஒரு வேறு ஒரு விதமான விளைவுகள் வருகிறதுன்னா அந்த விளைவுகளுக்கு நீ தான் பொறுப்பு நான் காயந்தான் ஏற்படுத்த சொன்னால் ஆனால் அந்த காயம் இவ்வளவு மோசமாக இருக்கும்னு தெரியாது அது இறந்து போறேன்னு தெரியாது அப்படின்னு இல்லை கொடுங்காயம் தான் ஏற்படுத்தணும்னா இன்டென்ஷன் அதன் விளைவாக அவர் மரம் ஏற்பட்டாலும் அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு நூற்றி பதினாலு அப்டர் பிரசன்ட் வென் அஃபன்ஸ் இஸ் கமிட்டட் அபட்டர் தூண்டுதவ அபென்ஸ் நடக்கும்போது இருந்தான்னா என்ன ஷால் பி டீம் டு ஆர் கம்மிட்டர் அங்கே அவர் அபட்டர் போசிஷன்ல இருந்து மாறியிருந்தார் ஒன் ஆஃப் தி அபண்டராகவே மாறிடுறார் அவனே அந்த காரணத்தை செய்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கணும் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லும் போது அந்த செயல் நடக்கும்போது இவர் கூட இருந்தார்னா இவர் ஒன் ஆஃப் த பர்சன் இவரும் கூட அந்த செயலை சேர்ந்து செய்தார் தூண்டுதல் இல்லை கொலை செய்தவராகவே மாறியிருந்தார் எப்போ அபட்மெண்ட் இஸ் மேட் டு த தர்சன் இஸ் ஆப்சன் இட் இஸ் ஏ அபட்டர் தர்சன் இஸ் ப்ரசன்ட் ஹீ ஷேல் பி டீம் டு கம்ப்யூட்டர் சச் ஆக்ட் ஆஃப் அஃபன்ஸ் அவரே அதை செய்தார் அப்படின்னு வந்துடும் அவரே அதை செய்தார்னு சொல்லும்போது அவ இப்போ ஒருத்தனை கொலை பண்ணணும் கொலை பண்ணதுக்கு ஒருத்தனை தூண்டுனா அவன் கொலை பண்ண போகிறான் கொலை பண்ண கத்தி அருவாள் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அவனும் கொலை பண்ணிருந்தான்னா தூண்டுதல் போகிறான் இவன் கொலை பண்ண தூண்டுனவன் வீட்டில் இருந்தான்னா அபட்டர் அப்படிங்கிற பொஷனில் வருது இல்லை அவன் கொலை பண்ண நான் பார்க்கணுன்னு அந்த இடத்துல போயிட்டான்னா இவனும் சேர்ந்து செய்தவன் ஆயிருந்தாங்க செக்ஷன் முப்பத்தி நாலில் பார்த்தோம் காமன் இன்டென்ஷன் காமன் லைபிலிட்டி அப்போது அதில் ஒவ்வொருத்தரும் அவனே அந்த கொலையை செய்தது மாதிரி இவங்க அதுக்குள்ள குற்றத்துக்கு தண்டனையே வாங்கணும் அப்படிங்கிற அதாவது ப்ரசன்ஸை இருந்ததுன்னா இரப்பியூட்டபிள் ப்ரசம்ஷன் எப்படி செக்ஷன் முப்பத்தி நாலு படி எல்லாரும் ஒன்றா செய்தாங்க காமன் இன்டென்ஷன் இவனும் சேர்ந்து தான் செய்தான் அப்படிங்கிறத வருது இனி தண்டனைகளை பற்றி வேறு வேறு விதமான தண்டனைகள் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுவோம் அபட்மெண்ட் பனிஷபிள் வித் ஆர் வித்மெண்ட் ஃபார் லைஃப் அஃபன்ஸ் நாட் கமிட்டட் ஆர் ஆக்ட் காசி இஸ் டன் அப்படின்னு ஒரு ஒரு குற்றம் செய்யப்பட்டிருந்தால் மரண தண்டனை கிடைக்கும் அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படியான ஒரு குற்றத்தை செய்ய ஒருத்தர் தூண்டுதார் இவர் செய்யக்கூடிய குற்றம் செய்யப்பட்டிருந்தால் மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் ஆனால் அந்த குற்றம் செய்யப்படவில்லை அந்த குற்றம் செய்யப்படல மட்டுமில்லை அந்த குற்றத்துக்கு தண்டனை என்னன்னு சொல்லல அப்படின்னு சொன்னால் ஏழு வருஷ தண்டனை அப்படிங்கிறத சொல்லும் அதே இதுல இப்படி ஒரு மரண தண்டனை விளைவிக்க மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்ய ஒருத்தரை தூண்டுதாங்க இங்கே ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு ஹர்ட்டு கிரிவிய சட்டில் ஹர்ட்டு அப்படி இருக்க சூழ்நிலையில் அங்கே இந்தியன் பீனல் கொள்ள ஒரு விஷயமும் இல்லை இவனுக்கு தண்டனை இல்லைன்னா பதினாலு வருஷம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க இப்போ பனிஷ்மெண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம எது எதுக்கு எப்படி வரணும்னு சொன்ன மாதிரி இப்போது நூற்றி பதினஞ்சில் கொலை குற்றமோ ஆயுள் தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றமோ செய்ய ஒரு செயலை தூண்டுகிறார் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுகிறார் அந்த குற்றம் செய்யப்படவில்லை என்றால் அந்த அபர்ட்மெண்ட்டுக்கு அந்த தூண்டுதலுக்கு தனிப்பட்ட தண்டனை இந்தியன் பீனல் கோடில் பிரிவு இல்லை என்றால் ஏழு வருஷ தண்டனையும் அவ அவ்வாறு செய்யும் போது ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு பதினாலு வருஷ தண்டனை அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க இனி அடுத்த செக்ஷன் நூற்றி பதினாறு இதே இது அபட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரெசன்மெண்ட் இஃப் அஃபென்ஸ் நாட் கமிட்டட் அஃபென்ஸு செய்யலைன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுவான் அஃபென்ஸு செய்யலைன்னா இண்டியன் பீனல் கொள்ள வேறு விஷயமே இல்லை ஒன்றை செய்ய சொன்னால் ஆனால் அந்த அஃபென்ஸு செய்யலை செய்திருந்தான்னா சிறை தண்டனை கிடைச்சிருக்கும் இண்டியன் பீனல் கொள்ள தனியாக இதுக்குன்னு ஒன்றும் சொல்லலை அப்படின்னா அந்த தண்டனை அந்த குற்றம் செய்திருந்தாருன்னா என்ன தண்டனை கிடச்சிருக்குமோ அதில் நாளில் ஒரு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு உதாரணம் சொல்லுதான் பொய்ச்சாட்சி சொன்னாங்க அவன் சரின்னு சொன்னான் கடைசி சாய் சொல்லுது அன்னைக்கு மறந்து போ மனசு மாறிவிட்டான் பொய்ச்சாட்சி சொல்லல உண்மை சாட்சியே சொல்லிட்டான் அப்போ இந்த தூண்டப்பட்ட குற்றம் அங்கே பொய்ச்சாட்சி அதுக்கு இம்ப்ரஷன் பண்ணிருக்கு அப்படியா உள்ள சூழ்நிலைகளில் அந்த குற்றம் செய்யப்படலைன்னா ஒன் ஃபோர்த்து தண்டனையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அபட்டர் ஆறு பேர்ஸன் இஸ் ஈஸியாக பப்ளிக் சர்வெண்டாக இருந்தால் என்ன அப்படிங்கிற தண்டனை அப்படியாக இருந்தால் தண்டனையில் பாதியை கொடுத்துருங்க அப்படின்னு யார் தூண்டுதலோ அல்லது தூண்டப்பட்டவரோ ஒரு பொது அதிகாரியாக இருந்தாங்கன்னா பப்ளிக் சர்வண்டாக இருந்தாங்கன்னா தண்டனை நார்மல் கோர்ஸில் ஒன் ஃபோர்த்துன்னு சொன்னோம் பப்ளிசர் ஒண்டா பப்ளிஷர் ஒன்று ஒருத்தன் ஒரு போலீஸ்காரன் வேற ஒருத்தன பொய்சாட்சியை சொல்லுதார் பொய்ச்சாட்சி நீ இப்படி சொல்லுப்பா அப்படின்னு அவனை சொல்லுவார் அப்போது ஒரு பொய்ச்சாட்சியில் ஒரு தூண்டுதல் அவன் பயிற்சாட்சி சொல்லலை அப்போ அஃபன்ஸ் நாட் கமிட்டட் அஃபன்ஸ் நாட் கமிட்டட்னா என்ன ஆகுது தண்டனை இல்லை இவருக்கு பொய்ச்சாட்சி சொல்லுவ தண்டனையில் பாதி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஒருத்தனா பொய்ச்சாட்சி சொல்ல சொன்னால் அவன் பொய்ச்சாச்சி சொல்லலைன்னா பொய்ச்சா சொல்லு தண்டனையில் நாளில் ஒரு பங்கு இல்லை ஒரு பப்ளிஷர் வந்து உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை பொய்ச்சாச்சு சொல்லுன்னு சொல்லி விட்டாருன்னா அந்த தண்டனையில் ரெண்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறத செக்ஷனில் சொல்லியிருக்காங்க நீங்கள் சந்தேகம் கேளுங்க ஏழு ஐம்பத்தி ரெண்டு சந்தேகம் கேட்குங்களா

தனியாக தண்டனை சொல்லலைன்னா அந்த அஃபன்ஸுக்குள்ள தண்டனையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி